அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுதாக. ரோமர் 1:17 நாம் வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்பப்படுகிறவர்களின் உறுதி. கர்த்தர் நல்லவர் என்றும் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் என்றும் நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருக்க வேண்டும். யோபு என்கிற பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறான். அந்த நம்பிக்கை அழிக்கும்படி எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. அவன் ஒரு முறை இப்படி சொல்லுகிறான், என் இரட்சகரை நான் பார்ப்பேன், இந்த பூமியின் மேல் அவர் நிற்பார், அதை நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலேயே பார்ப்பேன் என்று சொல்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை நான் காண்பேன் என்று அவன் நம்பி உறுதியாக இருக்கிறான். அந்த நம்பிக்கையை, அந்த உறுதியை மாற்றும்படி பல மனிதர்களுடைய ஆலோசனைகள், பலவிதமான சூழ்நிலை, அதை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அப்படி வந்த போதெல்லாம் அவன் சொன்ன வார்த்தை, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல்தான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அவன் உறுதியாக சொல்லுகிறான். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நன்மை செய்வார் என்று அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், காத்திருக்கிற நீங்கள், அவருக்காக வாழுகின்ற நீங்கள், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், அதிலே உறுதியாக இருங்கள், உறுதியாக இருங்கள். மார்க்கு 5:25 ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். 12 வருஷமாக வியாதிப்பட்ட ஒரு மகள், 12 வருஷமும் வேதனையின் மேல் வேதனை. அதற்காக அவள் பல மருத்துவர்களை தேடினாள், பலனில்லை. தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று செலவழித்து சற்றாகிலும் குணமடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவளுக்கு வருத்தங்கள் அதிகம். சரீர பலவீனம் ஒரு பக்கம், பணமும் ஆஸ்தியெல்லாம் செலவழிந்து போன ஒரு பக்கம், இதனால் உறவுகள், சொந்த பந்தங்கள், எல்லாருடைய இழிவான பேச்சுக்கள், இனி இவள் குணமடையவே மாட்டாள் என்று பேசின பேச்சுக்கள், இவள் வாழ்வதை விட மரித்து விடலாமே என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், எத்தனை நாட்கள் இவளுக்கு உதவி செய்வதென்று உதவி செய்தவர்கள் ஏளனம் பாடினது, எல்லாவற்றையும் கேட்டு அதிக வருத்தப்படுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவரை எப்படியாச்சும் சந்திக்க வேண்டும் என்று திட்டமிடும் பொழுது அவள் இருந்த ஊர் வழியாக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தை ஆகலில் நான் தொட்டு சுகமாவேன் என்று விசுவாசித்து
நம்பி அதிலே உறுதியாக நின்றாள். திரள் கூட்டமான ஜனம் அவளை தள்ளிவிட்டிருக்கலாம், உள்ளே இடம் கொடுக்காதபடிக்கு இடையூறு செய்திருக்கலாம், எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவின் பின்னே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே சுகம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆண்டவர் திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். அவர்கள் எல்லாரும் நின்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், சீஷர்களுக்கும் ஆச்சரியம், திரளான ஜனங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறது யார் என்று நாங்கள் சொல்லுவதென்று. இல்லை, விசுவாசத்தோடு, உறுதியோடு, நம்பிக்கையோடு, சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டார். உடனே அந்த மகள் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் தான் ஐயா தொட்டேன், தொட்ட மாத்திரத்தில் எனக்கு சுகம் உண்டாயிற்று, உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி. எந்த மருந்தும் மாத்திரைகளும் மந்திரங்களும் சூனியங்களும் உறவுகளும் கொடுக்க முடியாத தெய்வீக சுகத்தை என் ஆண்டவரே நீர் தந்தீரே, உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ என்று சொன்னார். அவள் சமாதானத்தோடு கூட வீட்டுக்கு சென்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவளுடைய விசுவாசத்தை குறித்து, அந்த விசுவாசத்திலே அவள் இருந்த உறுதியை குறித்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ என்று சொன்னார். ஆகையினால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, அதிலே உறுதியாக இருந்து சாட்சி பெற்றவர்கள் அநேகர், அநேகர். அதிலே எபிரேயர் 11:1 நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் பட்டியலை நாம் அங்கு பார்க்கலாம். அதிலே ஆபேலை குறித்து நான் ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் கடந்த நாட்களிலே, அதை இப்பொழுதும் நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்து இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகையினால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் தருகிற சுகத்தை பெற்றுக்கொண்டு, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீங்களும் அப்படி சாட்சி பெற வேண்டுமானால் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலனடைவீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனுஷன் பலனடைய அவன் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவதற்கு பலன் உண்டாகும். அதற்குண்டான இரக்கம் கிடைக்கும், அதற்குண்டான அறிவு, ஞானம், தெளிவு கிடைக்கும். ஆகையினால் அந்த பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அப்படி சொல்லுகிறார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று. முதலாவது எருசலேமிலே நீங்கள் சாட்சி பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. எருசலேம் என்பது முதலாவது
ஒரு மனுஷன் தன் வீட்டில் சாட்சி பெற வேண்டும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். யாருக்கு சாட்சி? கிறிஸ்துவுக்கு சாட்சி, ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும். இதோ கிறிஸ்தவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொன்னது போல, உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று, கிறிஸ்துவ உடையவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள், கிறிஸ்துவனுடைய அந்த ஞானத்தை பெற்றவர்கள். எனவே கிறிஸ்துவனுடைய அந்த ஸ்வாபத்தை தரித்து கொண்டவர்கள், அணிந்து கொண்டவர்கள் என்று சொல்லுவர். ஆகையினால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை வரும்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்னை பார்க்கும்போது 11:28-29 வாசிக்கும்போது அங்கே சாந்த குணம் என்று சொல்லுகிறது. மனத்தாழ்மையும் சாந்தமும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரசுமக்கரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது சாந்தமும் தாழ்மையும். இதை நாம் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொண்டு, கணவன் மனைவி கிறிஸ்துவ பிள்ளைகள் தாழ்மையோடு நடந்து கொள்ளவும் சாந்தமாய் பேசவும் அது மற்றவர்களுக்கு சாட்சியாய் விளங்கவும் வேண்டும். இரண்டாவது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாய் ஜீவிக்க வேண்டும், சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். பிள்ளைகள் நம்முடைய சாட்சியை பார்ப்பார்கள். அப்பா அம்மா எப்படி பேசுகிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஆகையினால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். எனவே முதலாவது, ஒரு குடும்பத்தில் தலைவர் தான், குடும்பத்தின் தலைவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:4 அப்படி சொல்லுகிறது, பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் வளர்க்கவும் கீழ்ப்படிய பண்ணவும் வேண்டும் என்று சொல்கிறது. அப்படியானால் ஒரு தலைவர், வீட்டு தலைவர், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நீங்கள் சாட்சியாய் ஜீவித்து, மனைவிக்கு சாட்சியாக, பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருந்து அந்த பிள்ளைகளை நல்வழியிலே நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய வழிகளிலே நடந்தால் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அவருடைய கிருபையினால் அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பும் போது உங்களுடைய பிள்ளைகள், உடைய மனைவி உங்களுடைய கிருபை பொருந்தின வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள். அதைப்போல மனைவிமார்களும் எல்லாவற்றிலும் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று எபேசியர் 5 சொன்னது போல, நீங்கள் இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை போல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதை போல என்று சொல்லுகிறது. சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.